FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு மகாதேவனும் மகிமையின் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்பெரும் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இது உன்னை மாற்றும் இயேசு என்னும் வல்லமை உள்ள ஒரு நிகழ்ச்சி. இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று அநேகர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அது கிடைக்காத பட்சத்தில் மிகுந்த சோர்வுக்குள்ளாக மாறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் எப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இரண்டாவதாக, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் இந்த வசனத்தில் முதல் சொல்லப்படுகிற காரியம் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நமக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமானது விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாததினால்தான் அநேகர் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ கடமைக்காக தங்களுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும், வியாதி சுகமடைய வேண்டும், கடன் தொல்லை மாற வேண்டும், குடும்ப குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் வருகிறார்கள். ஆனால் அவரிடத்தில் எப்படி வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதோ அப்படி அவரிடத்தில் அவர்கள் வருவதில்லை. ஆகவே அவருடைய அற்புதங்களை அவர்கள் பெறுவதில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். சோ இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்வுட் ஃபேத். இன் ஆர்டர் டு ப்ளீஸ் காட், இறைவனை நான் பிரியப்படுத்த எனக்கு முதலும் முடிவுமாக தேவைப்படுவது என்ன? விசுவாசம். வேற எந்த விதத்திலும் அவரை நம்ம பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மனுஷன் என்னென்னமோ செய்து பார்க்கறான், எத்தனையோ காரியங்களை செய்கிறான், ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி அநேகர் பண்ணுகிற செயல்கள் அவரை வேதனைப்படுத்துகிற செயலாகவே தான் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ அவரை விசுவாசிக்கிறேன், எப்படி விசுவாசிக்கணும்? அடுத்த பகுதி சொல்லுகிறது, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, மிகுந்த வேதனையில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கெங்கேயோ போகிறீர்கள், எதையெதையோ நாடுகிறீர்கள், தேவையில்லாமல் எதையெல்லாம் செய்கிறீர்கள். இதனால் உங்கள் பணம் தான் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, உங்களுக்கும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் சொல்கிற மாதிரி நம்ம அவரிடத்தில் வந்துட்டா கண்டிப்பாக அற்புதம் உறுதி, நிச்சயமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ எப்படி வரணும் அப்படின்னு வசனம் சொல்லுதோ அந்த வசனத்தின்படி வர வேண்டும். தேவனிடத்தில் சேர்கிறவன் என்கிட்ட எப்படி வரணும் சொல்கிறார். என்னிடத்தில் சேர்கிறவன், நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் இருக்கிறார்,
உங்கள் துக்கங்களை மாற்ற அவர் இருக்கிறார். குழப்பத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாமல் ஏதோ ஒன்று ஆரம்பித்ததினால் வந்த விளைவினாலே குடும்பம் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடைக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தை உருவாக்குகிற சக்தி உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அவரிடத்தில் சேரும் பொழுது கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக என் பிரச்சனையை அவர் தீர்ப்பார், கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மாறுதலை இயேசு கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு வாங்க. நேற்றைய தினத்தில் ஒரு அம்மா தொலைபேசியிலிருந்து என்னோடு தொடர்பு கொண்டார்கள். மாயாவரத்திலிருந்து மிகுந்த கண்ணீரோடு, என் பையன் வீட்டுக்கே வர்றதில்லை, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, அவன் கோபித்து கொண்டு போய்விட்டான் வேதனையோடு சொன்னார்கள். உடனே அவர்களுக்காக ஜெபித்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அந்த அம்மா மறுமுனையிலிருந்து பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயா, நேற்று நீங்கள் ஜெபித்தீங்க, இன்னைக்கு காலையில் என் பையன் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா! உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உத்தரவு தருவார். விசுவாசத்தை ஆனர் பண்ணுகிறவர் இயேசு. நீங்கள் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்தாமல் விட மாட்டார். நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த பிரச்சனையிலேருந்து யாரும் என்னை விடுவிக்க முடியாது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் ஒரு கடைசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, கண்ணிமைக்கும் நேரத்தில் இமை பொழுதில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தலைக்கிழ மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை அவர் மதிக்கிறவர், அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவர். விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் எல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளம் முழுவதுமாய் நம்புங்கள், முழு உள்ளத்தோடு நம்புங்கள். இயேசுவே, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், என்னுடைய பிரச்சனைகளை தீரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று உண்மையாய் நீங்கள் அவரை நம்பி இந்த மாலை பொழுதில் அவரை வேண்டிக் கொள்வீர்களானால் கட்டாயம் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் உங்கள் வேதனைகள் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கு காண முடியும். இந்த நிமிஷம் இப்பொழுது நான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அவர். ஆகவேதான் சொன்னார், அவரிடத்தில் சேருகிறவன் தன்னுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒருவர் உண்டு, கண்ணீரை துடைக்கிற ஒருவர் உண்டு, வேதனையை தீர்க்கிற ஒருவர் உண்டு, என் பிரச்சனைக்கு நிச்சயமாக உத்தரவு கொடுக்கிறவர் உண்டு, உங்கள் வாழ்க்கையை தலைக்கிழ மாற்றுகிறவர் உண்டு, உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு. அப்படி என்று நீங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் இந்த மாலை வேளையில் சேருவீர்களே. யானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கவலைகள் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனை சாதனையாய் மாறும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தமது மகிமையை தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மட்டும் வெளிப்படுத்துவார். எல்லாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் ஏன் இங்கே போய் அற்புதம் பண்ணக்கூடாது, அவர் ஏன் அங்கே போய் அற்புதம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு எவ்வளோ நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, ஏன் அவர் நீங்கள் போய் ஜோம் பண்ணி சுகமாக்க முடியாது, எல்லாருக்கும் இது நடக்காதுங்க. உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாய் பலன் தருவார். ஸோ இட் இஸ் நாட் அப் டு காட், இட்ஸ் அப் டு யூ. ஆர் யூ பிலீவிங் ஜீசஸ்? நீங்கள் அவரை உண்மையாக நம்ப முடியுமா? அப்படி நம்ப முடியலை அப்படின்னு கஷ்டப்படுவீங்கன்னா அவருடைய பரிசுத்த வேதத்தை வாசியுங்க, வேதத்தை வாசிங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபெய்த் கம்ஸ் பை இயரிங். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் புக்கு. உலகத்தில் இருக்கிற மற்ற புத்தகம் மாதிரி அதை புக்கை நினைச்சிடாதீங்க. உயிருள்ள ஒரு புத்தகம், உயிர்ப்பிக்கிற ஒரு புத்தகம், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு புத்தகம். அதை வாசிக்கும் பொழுது அவர் மேலே நம்பிக்கை அமோகமாக உங்களுக்குள்ளே வரும், விசுவாசம் அமோகமாக வரும். ஏன்னா பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஃபெய்த் கம்ஸ் பை இயரிங்.
Hearing by what? Hearing by the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்டு பாருங்க, விசுவாசம் வரும். இப்போ கூட இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன், இதை நீங்கள் கருத்தாக கேட்டு கொண்டிருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துட்டா அவ்வளவுதான், அற்புதத்தினுடைய மூலையில நீங்கள் நிற்கிறீங்க. இயேசுவே, நீர் என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர், கதறலை கேட்கிறவர். உம்மால் மட்டும்தான் என் பிரச்சனையை மாற்ற முடியும். நீர் மாத்திரம்தான் எங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். என் குடும்ப போராட்டத்தை, குழப்பங்களை நீங்கள் நீக்க முடியும். ஆகவே உங்களை நம்புற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து, முதல்ல அவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், இதுவரைக்கும் நான் உங்களை அறியாமல் இருந்துட்டேன், இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு பதில், என் பிரச்சனைக்கு என் போராட்டத்துக்கு பதில்னு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே உங்களை நோக்கி பார்க்குறேன்னு விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த மாதிரி அற்புதம் செய்த எத்தனையோ பேருடைய சாட்சிகள் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். ஆகவே மனம் பதறாதிருங்கள், ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தயவு கூர்ந்து ஒரு பரிசுத்த வேதாமத்தை உங்கள் வாழ்க்கையில் வாங்கி கருத்தாக படிங்க. அபாரமான விசுவாசத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய நாம் எல்லோரும் விசுவாசத்தோடு அவரிடத்துல சேருவோமா? எத்தனை பேர் என்னோடு கூட இந்த ஜபத்தில் விசுவாசத்தோடு கூட அவரோடு சேரப்போகிறீர்கள்? எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜபிக்க போகிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை கருத்தோடு கவனித்து அந்த விசுவாசத்தினால உங்களை நோக்கி பார்த்து ஆதரவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுதே செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அறியாமை இருள் நீங்குவதாக. உலகத்தினுடைய வெளிச்சம் இயேசு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவரை வேண்டிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இப்பொழுது பிரகாசிப்பாராக. ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் உண்டாகட்டும். புதிய கதவுகள் திறக்கப்படட்டும். வேலை இல்லையே என்று சொல்லி வேலைக்காக இயக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளிலே வேலைகளை எதிர்பார்த்து இன்றைக்கு இந்த ஜெபத்தில் என்னோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் தடைபட்டிருக்கிற தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உண்டாகி புதிய கதவுகளை கர்த்தர் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வழிகளை கர்த்தர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, பில்லி சூனியத்தினாலே மாந்திரிக சக்தியினாலே கட்டப்பட்டு ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது ஒரு மாற்றம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாபாரங்கள் செழிக்கட்டும், தொழில் விருத்தி அடையட்டும், கயிற்று செய்கிற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். நாங்கள் உயிருள்ள உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். அப்படி அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களை செய்கிறவர் நீரே, அற்புதமானவர் நீரே, மரணத்தை ஜெயித்தவர் நீரே. உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்டு இந்த ஜபத்தின் மூலம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்கிரீனில் எங்களுடைய இமெயில் மற்றும் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வருகிறது. ஒருவேளை சென்னைக்கு அருகாமையில் நீங்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய சபையினுடைய விலாசத்தை நீங்கள் குறித்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இங்கே வரலாம், எந்த பாகுபாடும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். சென்னைக்கு அருகாமையில் ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கும் போகாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒருவேளை குழப்பத்தோடு இருப்பீர்களானால் இங்கே வாருங்கள். நம்பிக்கையின் வாசல் உங்களுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதற்காக நீங்கள் செய்து வருகிற எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஜெபத்தாலும் உங்களுடைய நன்கொடைகளாலும் தாங்குங்கள். கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாக உங்கள் மேல் வர பண்ணுவார். இந்த தேசத்துக்கு தேவை பெரிய மாற்றம். அதை தனி ஒரு மனிதனாக என்னால் முடியாது. நாம் எல்லோரும் இணைவோம் இந்த தேசத்தை மாற்றுவதற்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம். நிச்சயமாக பரலோகத்தினுடைய பலன்களை கர்த்தர் நமக்கு அள்ளி தருவார். ஹல்லேலூயா.
God bless you. கர்த்தருளை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 9 மணிக்கு இரண்டாவது ஆராதனையும், மாலை 6 மணிக்கு மூன்றாவது ஆராதனையும் நடைபெறும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி பாஸ்டர் ஜாய் சாமுவேல், நம்பர் 54-60 பஜனை கோயில் தெரு, சைதாப்பேட்டை ரோட், வடபழனி, சென்னை 26, செல் நம்பர் 9840505309 03, 9150018970, 9600175695, 9840707372.